ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சத்ருபுஜன் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு 2 வருஷமாகவே வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம நிறைய பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து குட் வைப்ஸ் வந்து எப்படி வர்றது, நெகட்டிவ் எனர்ஜி வந்து எப்படி நம்ம வந்து வெளியில் தள்ளுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடுறத வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து சில பேர் வந்து இந்த பேலீஃப், அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, அதுக்கப்புறம் பச்சை கலப்புறம், அதுக்கப்புறம் வேப்பிலை இலை, அதெல்லாமே போட்டு நம்ம வந்து புகை பண்ணுவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த சாம்பிராணிலாம் போட்டு புகை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வெள்ளி செவ்வாய், ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எது ரொம்ப பெஸ்ட்டானது, உண்மையாக வந்து இதை பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் எது அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணால் நமக்கு வந்து அது கரெக்டான ஒரு ரிசல்ட்டை கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து தான் நான் பார்த்தக்கப்புறந்தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ நான் எடுத்தோடனே நான் வந்து இதுவும் ட்ரை பண்ணுங்கள், இதையும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்ல முடியாது. ஸோ நானுமே வந்து நிறையா சர்ச் பண்ணி கடைசியில் வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு வச்சு நாம் வந்து அந்த ஒரு ரெமெடி பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். என்ன அது சில யூடியூப்ஸில் தான் வந்து அது போட்டிருக்காங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற கோஸ்டர் வந்து நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ கல்லுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மகாலட்சுமியோட ஒரு பொருத்தந்தான். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து வீட்டுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது. செவ்வாய் வெள்ளி கிழமை வந்து நம்ம இந்த கல்லுப்பு வாங்கினாலே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நல்ல நேரத்தில் வந்து இந்த கல்லுப்பு வாங்கி நம்ம வீட்டில் வந்து சுவாமிக்கிட்ட வச்சு நம்ம வந்து சமையல் அறைக்கு வந்து நம்ம கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கல்லுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயந்தான். ஸோ இந்த கல்லுப்பு வச்சே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம திஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது நமக்கு வந்து ஒரு கெட்ட ஒரு நினைப்புகள் அதெல்லாமே வந்து நம்ம வந்து சீக்கிரமாகவே தவிர்த்துடலாம். ஸோ நான் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத வந்து சில சின்ன பிரச்சனைகள் வரும். அவங்க ஒன்று பேசுவாங்க, நம்ம ஒன்று பேசுவோம், அதுவே வந்து பெரிய பிரச்சனையாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து தவிர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு வந்து இதை நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமாகவும் இருக்கும். நம்மளை சுற்றி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம காதுக்கு வரும். ஸோ நல்லதே நடக்கிற மாதிரியும் கண்டிப்பாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்லுப்பு. இது வந்து நான் எப்போலேருந்து நான் இந்த 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 ப்ராசஸை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 6 மாதமாக வந்து நான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2 தடவை மாற்றினாலும் சரி, 1 மாதத்துக்கு வந்து 1 தடவை நீங்கள் மாற்றினாலும் சரி, அதாவது வந்து இந்த அமாவாசை டு பௌர்ணமி டு அமாவாசை அந்த மாதிரி 15 நாள் வந்து கேப் வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம். அப்பப்போ மாற்றி வச்சுக்கணும். ஸோ அது இது ஒரு தடவை வச்சக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூவாக வந்து அதை வச்சுருக்கவே கூடாது. ஏன்னா அதில் கண்டிப்பாக வந்து தூசி அழுக்கு அதெல்லாமே வந்து கண்டிப்பாக படியும். ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மாற்றி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பில் வந்து நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. இதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக 15 நாளைக்கு 1 தடவை மாற்றிடணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப அழுக்குப்படுது, ரொம்ப அழுக்குப்பட்டுருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிடணும். ஃப்ரெஷ்ஷாக திரும்பி வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் என்றைக்காவது ஒரு நல்ல நேரம் பார்த்து நீங்கள் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். ஸோ அந்த அழுக்கு தூசி வந்து படியுது பார்த்தீங்களா, அது கூட வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதை வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சோம் அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக வந்து யூஸ் இல்லாமல் தான் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து உப்பு பயன்படுத்தக்கூடிய டப்பா, அந்த பீங்கானையே வந்து நம்ம வந்து அந்த பீங்கானில் தான் வைக்கணும், இல்லைன்னா கிளாஸில் வச்சுக்கணும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல, ஸோ அதுவே வந்து நீங்கள் பீங்கான் ஜாடியில் வந்து வச்சுக்கிறது தான் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் தான் வைக்கணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கப்பு, இந்த மாதிரி இந்த அளவில் இருக்கக்கூடிய கப்பு, இல்லைன்னா இதை விட பெருசாகவோ இல்லை இதை விட சிறுசாகவோ நீங்கள் எதில் வேணால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி கிளாஸில் தான் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி இப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்க பார்க்குற மாதிரி தான் வந்து நம்ம ஹாலில் வந்து வச்சுருக்கணும். ஸோ மறைவாக வந்து வச்சிருக்கலாம், பட் வந்து அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. நீங்கள் ஹாலில் ஏதாவது ஷோகேஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது வந்து ஒரு டேபிள் சேர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க, குழந்தைங்க இல்லாத இடத்துல நீங்கள் எட்ட இருக்கிற மாதிரி இந்த கிளாஸ் இருக்கிறத வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன போடணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா வந்து மகாலட்சுமி இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் போட்டு வச்சுக்கணும். நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க, கம்மியாக இருக்கிற மாதிரி போடாதீங்க. நிறையா முழுசாக இருக்கிற நீங்கள் எந்த அளவுக்கு கப் எடுத்துருக்கீங்களோ அதில் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த உப்பை வந்து நீங்கள் நிரப்பி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல வந்து ஒரு பயனை வந்து இது கொடுத்தது. சரி, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்தது, அதனால தான் நான் உங்களோடையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வைக்க ஆரம்பித்ததும் எனக்கு உடனே வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல முடியாது. ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து எனக்கு வந்து இதை நான் அப்பப்போ வந்து ஒரு 3-4 ட்ரிப் வந்து நான் அதை வந்து மாற்றி வச்சிட்ருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து என்னை சுற்றி வந்து நடக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அதுலேருந்து நான் இதை வந்து நான் ரெகுலராக வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது வந்து நம்ம ஹாலில் வந்து நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒன்று சண்டை வருது, இல்லை குழந்தைங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டைனா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று எதிர்த்தாப்பில் ஒன்று பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து சும்மா வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், அதுவே வந்து நமக்கு வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆகிடும். சார், இது என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஸோ அதெல்லாமே வந்து போக்கறதுக்கு தான் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸில் உப்பை நல்லா நிரப்பி 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி அழுக்கு படிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து வெள்ளி செவ்வாயில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது மட்டும் போடக்கூடாது, இதோடு நம்ம என்ன இந்த மாதிரி நிரப்புனாப்பில் போட்டுருங்க. ஸோ இதோடு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதோடு வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் போகிறோம் அப்படின்னா வந்து மிளகு. ஸோ இந்த மிளகு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நாம் எப்படி போடணும் அப்படின்னா வந்து ஒத்தப்படையில் போட்டு வச்சுக்கணும். ஸோ ஒத்தப்படையில் வந்து இந்த மிளகு வந்து நீங்கள் இது மேலே போட்டாலும் சரி, இல்லை உப்போடு நீங்கள் கலக்கி உள்ளே போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். ஸோ அதே மாதிரி ஒத்தப்படையில் தான் போடணும். 11, அதுக்கப்புறம் வந்து 21, 51 அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 21 தான் நான் எப்பயுமே ரெகுலராக போடுவேன். ஸோ 21 மிளகு வந்து நீங்கள் எண்ணி வந்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இதோட வந்து பச்சை கற்பூரம். ஸோ பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் வந்து கிடைக்கும். இந்த சுவாமி கடைலாம் இருக்குது பார்த்திங்களா, சுவாமி ஓட திங்ஸ்லாம் விற்கும்ல, ஸோ அந்த கடையிலையும் வந்து கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கிட்டாலே போதும். இது வந்து ஒரு 3-2 மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பச்சைக்கல் பொருத்தையும் வாங்கிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் பச்சைக்கல் பொருள், சின்ன சின்ன பீஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2-3 பீஸ் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஒரு ரெண்டு பீஸ் வந்து நீங்கள் போட்டாலே போதும். ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஹாலில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஷோகேஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு டேபிள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல தள்ளிவிடாத இடத்துல கைப்படாத இடத்துல நீங்கள் இதை வந்து அப்படியே மேலே வச்சுருங்க. ஹாலில் வந்து ஹால்லையே நீங்கள் வச்சுருங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதை போட்டுட்டு காட்டுறேன். ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வைக்கிறனால சண்டை, அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி போகும் அப்படிங்கிறதுக்கு மட்டுமே வந்து இது யூஸ் ஆகிறது இல்லை. இதனால் நமக்கு இன்னொரு பயன் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பணம் புழக்கம் வந்து இது வந்து கொஞ்சம் அதிகரிக்க செய்யுது. அதாவது வந்து முதல்லலாம் வந்து இப்போ பணம் வருது அப்படின்னா உடனே அது வந்து செலவாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சு பணம் வந்ததுன்னா நம்ம கையில் கொஞ்சம் தங்குது. ஸோ இதை வச்சா வந்து நம்ம
கையில் வந்து பணம் வந்து கொஞ்சம் தங்குற மாதிரியே இருக்கும், பணம் வந்து நம்ம கையில் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பண புழக்கத்தை வந்து இது கொஞ்சம் அதிகரிக்க செய்யுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து என் லைஃப்பில் இந்த ஒரு 5-6 மாதத்தில் வந்து நான் வந்து பார்த்தது தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதனால தான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் தான் இது. ஸோ பணம் புழக்கத்தை வந்து இது வந்து கொஞ்சம் அதிகரிக்க செய்யுது அப்படின் தான் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ உப்புனாலே வந்து லக்ஷ்மியோட ஒரு இது தான். ஸோ நம்ம அந்த உப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பணம் புழக்கம் வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ அவ்வளோதாங்க, இது மட்டுமே வந்து நீங்கள் போட்டு நான் சொன்ன மாதிரி ஹாலில் வந்து வச்சுருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து இது கண்டிப்பாக வந்து கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இது பண்ணலாமா அது பண்ணலாமாங்க ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு பலன். இது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அழுக்கு படிஞ்சிருச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை மாற்றிடணும். அப்படி அழுக்கு படிது அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, பேட் எனர்ஜிலாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், அழுக்கு படிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் டக்குன்னு அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து இந்த மாதிரி நிரப்பி வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து இப்போ எனக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த டைமில் வந்து நான் இந்த இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணணும். அதனால் நான் மஞ்சள் குங்குமம் வந்து இனிமேல் தான் நான் வைப்பேன். ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சக்கப்புறம் நான் வந்து என்னோட ஹாலில் வந்து நான் வச்சுப்பேன். ஸோ இப்போதைக்கு நான் வைக்கலை. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது கால் படாத இடத்துல நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை நான் வந்து சிட்டியில் இருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஷிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, பாத்திரம் கழுவுற ஷிங்க், அதில் வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. நல்லா தண்ணியை வந்து நல்லா திருப்பி விட்ருங்க. நல்லா ஃபோர்ஸாக போகிற மாதிரி தண்ணியை வந்து திருப்பி விட்ருங்க. அப் இல்லை எனக்கு வந்து மரம் செடி கொடிலாம் இருக்குது அப்படின்னா அந்த கால் படாத இடத்துல வந்து நீங்கள் கொட்டிடுங்க. அவ்வளோதான், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கிடச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சொன்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.